பத்தா சமையல் வாசகருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறப்பா. என்னென்னா, இப்போ குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்தில் எங்கள் பிள்ளைலாம் 8 மாதம் 9 மாதம் நடந்துருவாங்க. எப்படி நடந்தாங்க? முதல்ல செவத்தை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்பாங்க. சரி, நம்ம பிள்ளை நடக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு உடனே ஆசாரியை போய் பார்த்து ஒரு நடவண்டி செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்களும் என்ன செய்வாங்க, இருக்க ஒரு மரத்தை நல்ல மரமாக செலக்ட் பண்ணி ஒரு நடவண்டி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு என்னங்கன்னா 25 ரூபா 20 ரூபாய்க்கு நடவண்டி செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த நடவண்டி 3 சக்கரத்தை வச்சு, முன்னாடி 1 சக்கரம், பின்னாடி 2 சக்கரம், மேலே பிடிக்கிறதுக்கு பிள்ளைக்கு கட்டையோடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பக்கமும் இந்த நம்ம காளமாடுகளுக்கு கழுத்தில் கட்டியிருப்பாங்க பார்த்திங்களா, மணி. அந்த மணிதே ரெண்டு பக்கம் தொங்கும் அந்த கட்டை வண்டியில். அப்போ அந்த பிள்ளைய வந்து என்ன செய்யும், அதை புருட்டிட்டு போகும்போது சத்தம் கேட்குமா, அது புருட்டி போகும்போது சத்துன்னு பார்த்துங்க, அந்த மணியை சத்தம் ஆட்டி விட்டுக்குங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டே அது ஊற்று கால் சோறு இல்லாமல் நடந்து போகும். அதோடு என்ன பார்த்தீங்கன்னாப்பா, அந்த கட்டை வண்டியில் பெயிண்ட் அடிச்சுக்க மாட்டாங்க, வெறும் மறு கட்டை மட்டும்தே இருக்கும். அப்போ நம்ம கை பிடிக்கும் போது கிரிப்பு இருக்கும், கிரிப்பு இருக்கிறதுனால பிள்ளைகள் வந்து வண்டி கூசாமல் நடந்து போயிருங்க. இதுதான் நடவண்டி, இது தான் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வாக்கர்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி விட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, அதில் கொடை வச்சுருக்க மாதிரி, இங்கிட்ட விதமாக மணி வச்சுருக்க மாதிரி, இங்கிட்ட பெல் அடிக்கிற மாதிரி, பொம்மை அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரிலாம் வச்சு டிசைனுக்கு ஒன்றா வாக்கர்னு தயார் பண்ணிவிட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, நம்ம சொந்தக்காரவங்க இதை வாங்கி கொண்டு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி 500 இல்லை 1000 இல்லை 2000 செலவழித்து ஒரு வாக்கரை கொண்டா கொடுத்துறாங்க. நம்ம பிள்ளைய நம்ம தூக்கி வச்சோம்னா என்ன ஆகுது, வாக்கரில் நீங்கள் வைக்கும்போது கவனித்து பாருங்கள், கால் மடங்கிட்டே உட்காந்துக்கும், இப்படி தான் உட்காந்துருக்கும், கால் நேரம் நிற்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வாக்கர் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம பிள்ளை இடுப்பை நிமித்தி நிற்காது, இடுப்பை வளைச்சிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு முழங்கால் மடங்கிக்கிட்டு உட்காந்துருக்கும். நாங்கள் சொல்கிற நடவண்டி எப்படி இருக்குது, கிரிப்போடு நம்ம பிள்ளை வந்து ஜெய்சாண்டிகா ராஜ நடந்து போகிற மாதிரி காலை மடக்காமல் முழங்கால மடக்காமல் ஜெய்சாண்டிகா நடந்து போவேன் நம்ம பையன், அந்த மாதிரி நடவண்டி தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நடவண்டியை வந்து வாங்கி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட முட்டி மடங்கி கொடுப்பா, முட்டி மடங்கி முழங்கால் வலி வந்துடும். பிள்ளைய பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஓடணும்னே உசுன்னு உட்காந்துருவாங்க. அந்த நடவண்டி எந்த ரோலுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதோ அந்த அளவுக்கு தான் ஓடுவேன்னு ஒழுசு, அவனை தனியாக பிடிச்சி நிப்பாட்டி வச்சு நடக்க பாருங்க, நடக்கவே மாட்டேன். இதுதான் இந்த நடவண்டிக்கும் இந்த வாக்கருக்குள்ள வித்தியாசம். அதனால் நீங்கள் இனிமேல் உங்கள் சொந்த பந்தக்காரங்க வந்தாலுமே பார்க்க வந்தால் சரி, முன்னாடியே சொல்லுங்கள், ஐயா எங்களுக்கு நடவண்டியெல்லாம் வேணாம் ஐயா, நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சிட்டோம், தயவுசெய்து வாங்கிடாதீங்கன்னு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நடவண்டி வாங்கி கொடுங்க உங்கள் பையனுக்கு, முட்டி மடங்காது, ஸ்ட்ரைட்டாக ராஜா மாதிரி நடப்பான். அப்போ இன்னொருத்தவங்க எடுத்தாங்கப்பா, என் பையன் 2.5 வயசாகுது, இன்னொருத்தவங்க என் பையன் 4 வயசாகுது, சரியாக பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க 1 வயசுலேயே என்ன பண்ணியிருந்துங்க, அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருதுங்க. என்ன 1.5 வயசில் சரளமாக பேச ஆரம்பிச்சுங்க எல்லா வீட்லையும். இப்போ எங்கள் வீட்டில் என் பேத்திலாம் 1.5 வயசாகுது, அவளுக்கு பேச்சு கொடுத்து முடியல, அந்தளவு பேசணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நபர்கள் நிறைய, பேச்சு நிறைய கொடுப்போம் பிள்ளைகள்கிட்ட, நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதே மாதிரி செல்ஃபோன் பார்க்குற செல் டிவியை போட்டு விட்டு ஐயோ அக்கடாஞ்சல் நீ ஒரு பக்கம் மாதிரி நான் ஒரு பக்கம் மாதிரி உட்காந்துருக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட நம்ம பேச பேச பேசத்தான் அதுகளுக்கு வந்து பேச்சு நல்லா வரும். மற்றபடி வெளியே கூட்டிகிட்டு போகணும், வெளியே வந்து அதை நல்லா நடக்க விடணும், நடக்கிற பிள்ளையா இருந்தால் நடக்க விடணும். இடுப்பில் தூக்கி வச்சுருக்க பிள்ளையா, இடுப்பில் தூக்கி வச்சுரு, இந்த பாரு காக்கா பாரு, காக்கா எப்படி கற்றுதுப்பா, கா 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 சொல்லி கொடுங்க, இந்த பாருப்பா இந்த பூனை போது பாரு, பூனை எப்படி கற்று மியாவ் 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 அப்படி நம்ம சொல்லி அதுகளுக்கு ஒன்றுனையும் ஆக்ஷனை கொடுத்தோம்னாத்தே அதுகளுக்கு பேச்சு வரும். சும்மா கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு டிவியை பார்த்துருப்பாங்கன்னா அது பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், எப்படி பேச்சு வரும். பேச்சு வரலைங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு வரவே வரலைன்னு சொல்லக்கூடாது. அதுவும் இந்தியாவில் பிறந்த பிள்ளைக்கு, தமிழ்நாட்டில் பிறந்தவளுக்கு பேச்சு விலைன்னா அது யாருமே ஒத்துக்க முடியாது. எல்லாருமே நல்லா பேச்சு பேசுகிறவங்க தான். அதனால் நீங்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட நிறைய பேசணும். அது 1-2 நபர்களாக வீட்டுக்குள்ள தாயும் தாப்புமா இருக்கீங்கன்னா பேச்சு கம்மியாக தான் வரும். கூட ஒரு தாத்தா பாட்டி அத்தை மாமி அந்த மாதிரி வர இடங்களில் பிள்ளைகள் வரைஞ்சாவே சரளமாக, ஏ சித்த நேரம் வாயை மூடுமா, எனக்கு தொலைத்தொன்னு பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு பேசி கொடுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுங்க, கட்டாயம் உங்களை பேசும். ஒரு வீட்டில் வந்து தாப்பனை பேச வேலைக்கு போவாங்க, தாயும் வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துடும், வீட்டில் வேலைக்காரமாக தான் இருக்கும். சித்த நேரம் பார்த்துட்டு நாங்கள் வர்ற வரைக்கும் பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு ஆளை போட்டு போயிருப்பாங்க, நாங்கள் வர்ற வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கின்ட்டு அவங்க வந்தவொடனே டக்குன்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்தவொடனே நம்மளுமே அசதியாக தான் வருவீங்க, நீங்கள் அசதியாக தான் வருவீங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டு பேரும் பாடுபட்டாதே குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம அந்த உலகம் போயிட்டுருக்கு. அதுக்கு ஊடாயே நம்ம பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. என்னப்பா ஸ்கூல் போனியா, படிச்சியா, டீச்சர் என்ன சொன்னாங்க, கையில் ஸ்டார் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு, வரைஞ்சிருக்க பிள்ளைக்கு, சூப்பர் அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா பிள்ளைகள் சரளமாக உங்கள்கிட்ட பேசும்.
ஐயோ நம்ம வந்தோடனே டயர்ட் இருக்கோம்னு அம்மான்னு ஓடி வரோம். ஏ சத்தில இருப்பா சும்மா, நானே டயர்டாக வந்திருக்கேன் அக்கடான்னு படுப்பீங்க. இதெல்லாம் வீட்டில் நடக்குது. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலை அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், அம்மா பேச மாட்டேங்குது, அப்பா பேச மாட்டேங்குது, நம்ம யார்கிட்ட பேசும்போது அது ஒரு மூளை கொடுத்து உட்காந்துக்கிட்டு என்னத்தராச்சும் எடுத்து வச்சு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் விளையாண்டுக்கிட்டு, வேறு விதியே இல்லைன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் நீங்கள் அதாவது உங்களுக்கு இன்னும் வந்து சில கடமைகள்னு இருக்குது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இந்த கடமைகளோடு உங்களுக்காண்டி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகிற மாதிரி குழந்தைக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதே நம்ம குழந்தைகள் நல்லா வளருவாங்க. பாசமுள்ள குழந்தைகளாகவும் பேச்சுள்ள குழந்தைகளாகவும் வளர்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கங்கப்பா. இதுக்கு இந்த பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த காலத்தில் ஊமையவே பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன. அதனால் நம்மகிட்ட தான் இருக்குது எல்லா வழிமுறையும், நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் இதுக்கு வந்து வாத்தியார். நீங்கள் எப்படி எத்தனை வாத்தியார் வேலை பார்க்குறவங்க ஸ்கூலில் இருக்க ஒரு 60-70 பிள்ளைகளை வந்து பேச வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இருக்கவங்க இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பேச வைக்கிறது பெரிய காரியமே கிடையாது. உங்களால் நினச்சா எல்லாமே முடியும்ப்பா.